வணக்கம் நண்பர்களே எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதிகளில் பிறந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பீர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண் எட்டு ஆக இருந்தால் உங்களுக்கு உரிய கிரகம் சனி பகவான் உங்களின் குணம் தொழில் நண்பர்கள் உடலமைப்பு இல்லற வாழ்க்கை இவைகளெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் எட்டாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் எந்த செயலையும் அவசரமாகவோ பரபரப்பாகவோ மாட்டார்கள் இதிலும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள் எதையும் எளிதில் உள்வாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் ஆவார்கள் நியாய அநியாயத்தை யாராக இருந்தாலும் பயமின்றி தெளிவாக எடுத்துரைப்பார்கள் எந்த பிரச்சினை என்றாலும் சமரசமாக போகவே விரும்புவார்கள் இவர்கள் சுகத்தையும் துக்கத்தையும் சரிசமமாக பாவிப்பார்கள் எதையும் நன்கு ஆராயும் மனதை உடையவர்கள் இவர்களுக்கு எப்பொழுது எப்படி கோபம் வரும் என்று யாராலும் கூற முடியாது பிடிவாத குணம் இவர்களிடம் அதிகம் உண்டு சேமிப்பு என்பது இவர்களுக்கு குறைவாகவே இருக்கும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவராதலால் மற்றவர்கள் மூலம் கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு மற்றவர்களை துல்லியமாக எடை போடுவதில் திறமைசாலிகள் எந்த காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் இருவிதங்களில் ஆதாயம் அடைவார்கள் எதையும் கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்பார்கள் ஆதலால் எந்த காரியத்திலும் அதன் சாதக பலனை பார்த்த பின்தான் செயலில் ஈடுபடுவார்கள் இதிலும் பிரதிபலன் எதிர்பாராது உழைத்திடும் இவர்கள் தெய்வத்தைக் கூட உழைப்பிற்கு அடுத்தபடியாகத்தான் நினைப்பார்கள் சிரித்து பேசும் சுபாவம் கொண்ட இவர்களுக்கு மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு இவர்களுக்கு வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் நேர்ந்தாலும் வேதனை அடையமாட்டார்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் தான் முழு ஆதிக்கத்தை செலுத்துவார்கள் சாமர்த்தியசாலிகளான இவர்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி காண்பார்கள் இவர்கள் எந்த இதத்திற்கு சென்றாலும் அந்த இதத்திற்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் பூட்டு எண் எட்டில் பிறந்த நீங்கள் நேர்வழியில் தான் செல்வீர்கள் எந்த ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்றாலும் அதற்காக குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள் உங்கள் முன்னேற்றமானது நிதானமாகத்தான் இருக்கும் அவசரமாக எந்த செயலிலும் ஈடுபட மாட்டீர்கள் பொறுமையின் பிறப்பிடமாகத் திகழ்வீர்கள் உங்களின் சந்தோஷத்தை மற்றவர்களிடம் பகிரும் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் கஷ்டங்களை உங்கள் மனதில் தான் வைத்துக் கொள்வீர்கள் மற்றவர்களிடம் கூற மாட்டீர்கள் உங்களால் முடிந்த அளவிற்கான உதவியை இயலாதவர்களுக்கு செய்வீர்கள் எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையுடன் வாடிய முகத்தோடு தான் காணப்படுவீர்கள் பல சிந்தனைகள் உங்கள் மனதில் இருந்தாலும் உங்கள் பேச்சு தெளிவாக தான் இருக்கும் மற்றவர்களை எளிதில் எடை போடும் குணமுடைய நீங்கள் கூர்மையான அறிவாற்றல் பெற்றிருப்பீர்கள் அனாவசியமாக உங்களது பொழுதை கழிக்காமல் உங்கள் கடமையில் சரியாக இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களைப் பற்றி பேசும் வீண் பேச்சுகளை நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீர்கள் நீங்கள் ஈடுபடும் காரியத்தில் உங்களுக்கான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் உங்களின் பேச்சானது அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் இருக்கும் உங்களின் வேலையை நீங்கள் சுலபமாக முடித்து விடுவீர்கள் கடினமான வேலையாக இருந்தாலும் கூட அது உங்கள் கைக்கு வந்த பிறகு சுலபமான வேலையாக மாறிவிடும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு அதிக லாபம் தரும் அறிவு சார்ந்த வேலைகளான வக்கீல் தொழில் நீதிபதி தொழில் ஆராய்ச்சிக்கூடம் கூடம் இது போன்ற தொழில்களில் உள்ளவர்களாக இருப்பீர்கள் சிலருக்கு அடிமையாக இருக்கும் தொழில்கள் அமைந்திருந்தாலும் அதையும் தாண்டி படிப்படியாக வெற்றி அடைவீர்கள் திறமையான பேச்சும் அடுத்தவர்களை மகிழ்விக்கும் உங்களது நகைச்சுவை பேசினாலும் மற்றவர்களை கவர்ந்து இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு கோபம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது கூட்டு எண் நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த எண்ணில் பிறந்தவர்கள் உங்களிடம் நட்புறவாக இருப்பார்கள் கூட்டு எண் ஒன்று இரண்டு ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களிடம் நட்புறவு வைத்துக் கொள்வது கடினம் கூட்டு எண் எட்டில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரத்தைக் கொண்டவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் பிறந்த தேதிக்கு சனியின் ஆதிக்கம் இருப்பதால் கருப்பான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் சிறிய வயது உடையவர்களாக இருந்தாலும் முதிர்ச்சியான தோற்றத்தை உடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வரும் தோல் சம்பந்தமான பிரச்சினைகளும் இருக்கும் கூட்டு எண் எட்டில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரத்தைக் கொண்டவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் பிறந்த தேதிக்கு சனியின் ஆதிக்கம் இருப்பதால் கருப்பான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் சிறிய வயது உடையவர்களாக இருந்தாலும் முதிர்ச்சியான தோற்றத்தை உடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வரும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உடையவர்களாக இருப்பீர்கள் உங்கள் காதல் கல்யாணத்தில் முடிவது என்பது சிறிது கடினமான விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை சுலபமாக கடந்து வருவீர்கள் உங்களின் வாழ்க்கை துணை சிக்கனத்தை கடைப்பிடிப்பார்கள் உங்கள் உறவினர்களிடம் அனுசரித்து செல்லும் குணத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சினை உங்களால் வந்துவிட்டால் அதிலிருந்து நழுவி சென்று விடுவீர்கள் அதிர்ஷ்ட தேதி மைனஸ் எட்டு பதினேழு இருபத்தாறு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட கிழமை சனி அதிர்ஷ்ட கல் நீலம் அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன்